ஹாய், நான் உங்கள் ஜாஸ்மின். உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் மைனி சம்மந்தி சேனலில். இன்னைக்கு நம்ம சுண்ட வத்தல் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், சுண்ட வத்தல் ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 10 பல், புளி கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்கு உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை 3 வத்தல், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, வெல்லம் 1 சின்ன துண்டு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் தலா 1 கரண்டி எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 கரண்டி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயும் தண்ணியும் தேவையான அளவு. இப்போது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற உளுந்து, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வத்தலையும் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கசக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்ட வத்தலையும் அதில் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் பாதி வதங்கின உடனே இதில் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூளை ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூளையும் இப்போவே போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளியை தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு புளி தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் 3 மினிட்ஸ்க்கு 1 நடுவில் கிண்டி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னாலும் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியில் 1 சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்மளோட சுவையான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.